வாங்க இன்னைக்கு நம்ம ஜானு சமையல்ல புதுசாக ஒரு டிஃபன் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது கால் கிலோ வருங்க அந்த மாவு. மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூனு போடுறேன். கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் நான் கலருக்காக போடுறேன். போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு மாவு எடுத்திருந்தேன். ஒரு அரை கப்பு நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ பாருங்கள், இது போல் நல்லா பிசைஞ்சிட்டோம். பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் ஊறுட்டுங்க. இதுக்கு நம்ம உள்ளே வைக்கிற ஒரு ஸ்டஃப்பிங்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். காய் துருவுற கட்டையில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கட்டிகள் இல்லாமல் ஈவனாக கிடைக்கும். பாருங்கள், துருவி எடுத்துட்டோம். கேரட், 1 கேரட் எடுத்து நம்ம போ நல்லா துருவி எடுத்துக்கிட்டோங்க. அதுவும் போட்டுக்கலாம். பாருங்கள், 1 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை மல்லி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க, நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தமாரி நம்ம போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவில் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறோம். நம்ம இந்த ஸ்டஃப்பிங்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடலாங்க. இது போல் இருக்கட்டும். நம்ம மாவு பாருங்கள், நல்லா 1-10 நிமிஷம் ஊறி இருக்குது. நம்ம இதை அப்படியே மொத்தமாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வரமாவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி விட கொஞ்சம் திக்காக திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சன்னமாக திரட்டக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு மொத்தம் இருக்கணும். பாருங்கள், இருக்கட்டும். நம்ம வந்து ஸ்டஃப்பிங் எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்ச மசாலாவை எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். போட்டு நம்ம சுற்றிலையும் கொஞ்சம் ஓரத்தில் மட்டும் இடம் விட்டுட்டு நம்ம நல்லா பரப்பி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ரெடி பண்ணிட்டோம். நம்ம இது போல் மடிச்சிக்கலாம். பாருங்கள், இது போலே எல்லாம் மடிச்சிட்டு நம்ம இந்த ஓரங்களில் இருக்கிறதையும் மடிச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளோட மசாலா எதுவும் வெளியில் வராமல் இருக்கும். பாருங்கள், அதையும் மடிச்சிடலாம், அந்த சைடும் மடிச்சிடலாம். பாருங்கள், இது போல் மடிச்சிட்டு நம்ம ஒரு கத்தி எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது போல் கத்தி எடுத்து நமக்கு சின்ன சின்ன சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வேகிறதுக்கும் நல்லா சீக்கிரம் வெந்து வரும். பாருங்கள், இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்ததை நம்ம உள்ளங்கையில் வச்சு நம்ம 1 அழுத்தம் கொடுத்தா நமக்கு அந்த மசாலாலாம் பாருங்கள் உள்ளே இருக்கும். இது போல் இருக்கும். பாருங்கள், இன்னொன்று நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இது போல் மாவு வந்து நம்மளோட மசாலாவை க்ளோஸ் பண்ணிடும். இப்போ பாருங்கள், எனக்கு 10 சப்பாத்தி கிடச்சிருக்குது. இப்போ பாருங்கள், அடுப்பத்தை வச்சு 1 கடாய் வச்சு 1/5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ நம்மளோட சப்பாத்தியை பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 சைடு வெந்துருச்சு. அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே போலவே நீங்களும் செஞ்சு கொடுங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் கோதுமை மாவு, உருளைக்கிழங்கு, கேரட்லாம் போட்டுக்கிறதுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது போல் நம்ம எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. நமக்கு இது எதுவும் சட்னி கூட தேவையில்லைங்க, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.